வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மறைச்சி வச்சாதான் ரகசியம், புதைச்சி வச்சாதான் புதையல். இன்றைய காலகட்டத்திலையும் புதையல், அதிர்ஷ்டம், திடீர் தங்க வரவு, நிறைய பேருக்கு இந்த யோகங்கள் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. சில பேர் மறைமுகமாக, அதாவது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு மறைமுகமாக சில வேலைகளும் தொழிலும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதன் ரீதியாக கூட நிறைய பேர்த்துக்கு எதிர்பாராத லாபங்களும் பணவரவும் வந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பணவரவு பதில் சம்பந்தமான விஷயங்கள் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு 2022 ஏற்படக்கூடிய யோகங்கள் இருக்கிறதா இல்லையா என்பதைத்தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம். அதனால் பதிவினை முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய ஆஸ்ட்ரோ நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரியான யோகங்கள் கொடுக்கக்கூடியது 8ஆம் வீடு. இந்த பதிவில் கும்பராசிக்கு பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு 8ஆம் வீடு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கு உரிய 8ஆம் வீடு, அப்படிப்பட்ட அந்த 8ஆம் வீடு கன்னி ராசி, ராசிக்கு அதிபதி புதன் பகவான். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்குங்க, ராசியில் இப்போ ஜென்மத்தில் குரு இருக்கார், 12 சனி இருக்கிறார். 12 சனி இருக்கும் பொழுது விபரீதங்கள் நடக்கும், விபரீத மாற்றங்கள் நடக்கும், எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட திடீர் பயணத்தை கொடுப்பார், சரிங்களா. அந்த 12ஆம் வீடு தான் திடீர் என்று பயணம், விரயம், செலவு, இது எல்லாத்தையுமே குறிக்கும். இது ஒரு பக்கம் இருந்தால் கும்பராசியில் ஜென்மத்திற்கக்கூடிய குரு தனத்திற்கு காரக கிரகம். அவர் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே அதிசாரமாக மீன ராசிக்கு போய் அங்கே ஆட்சி பெற்று அமர்றாரு. அவருடைய நேரடி 7ஆம் பார்வை இந்த கும்பராசிக்கு 8ஆம் வீடான கன்னி ராசியின் மீது பதிக்கிறது. அப்போ தனக்காரகன் குருவோட பறவை 8ஆம் வீட்டில் பதியுது. அப்போ எதிர்பாராத தங்க வரவுகள் உண்டு. அதுவும் யாருடைய வீட்டில்? கன்னி ராசியில் பதியுது, புதனுடைய வீட்டில். அப்போ தாய் வழி அல்லது தாய்மாமன் மூலமாக, மாமன் மூலமாக, அல்லது தாய் வழி வழியின் மூலமாக, அல்லது தாயுடைய தங்கமே, இவங்களுடைய தங்கம், இவர்கள் மூலமாக தங்க வரவு யோகம் உண்டு, சரிங்களா. தங்கம் திடீர்னு தங்கம் வர்றது, இல்லை அவங்க சேர்த்து வச்ச தங்கம், இல்லை அவங்கள் பயன்படுத்திய தங்கம், இல்லை அவங்களே உங்களுக்கு தங்கம் கிஃப்டாக வாங்கி கொடுக்கலாம். எதிர்பாராத தங்க வரவு யோகம் உங்களுக்கு ஏற்படும். இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம், நம்ம மறைமுகமாக செய்யக்கூடிய வேலைகள், அதாவது இந்த லாட்ரி டிக்கெட்டு, இந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது, அதிலும் எதுலனா படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு, கல்விக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கும் போது எதிர்பார்த்து படிக்கக்கூடிய யோகம் வாய்ப்பு உண்டு, சரிங்களா. அப்படி நீங்கள் மறைந்திருந்து, அதாவது வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய யோகம், வெளி மாநிலங்களுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகம், அந்த மாதிரி டயங்களில் எதிர்பாராத தன வருவாய், பண வருவாய் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதுபோல் சொத்து பத்திரங்கள், மறைச்சி வச்ச சொத்துங்கள், சொத்து பத்திரங்கள் இப்போ தான் உங்களுக்கு வெளியில் தெரிய வரும், சரிங்களா. அதுக்கும் யோகங்கள் உண்டு. மேலும் இந்த கன்னி ராசி ஒரு மண் ராசி, அதனால் நிலங்கள் சம்பந்தமான யோகங்கள் உண்டு. இதெல்லாம் எதிர்பாராமல் தான் நடக்கும், அதாவது உங்களுக்கே தெரியாது மறைச்சி வச்சிருந்த விஷயங்கள். அதேபோல் நீங்கள் மறைந்து செய்யக்கூடிய வேலை தொழில், சரிங்களா, அது குறிப்பிட்டு நீங்கள் முக்கியமாக தொழில் பிஸ்னஸில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறது, நெட்ஒர்க்கிங் சாஃப்ட்வேரில், வெப் டிசைனிங்கில், இந்த வெப் சம்மந்தமான விஷயங்களில், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறது. பிறகு திடீர்னு அதிர்ஷ்டமாக சோஷியல் மீடியாவில் ப்ராப்ளம் ஆகிறது, அதனுடைய வருவாய்கள், இதெல்லாம் உங்களுக்கு எதிர்பாராமாக நடக்கும். அது கும்பராசிக்கு சாதகமாக இருக்கிறது, அதற்குண்டான யோகங்களும் உண்டு. இது எல்லாத்தையுமே விட மிக முக்கியமானது என்னென்னா, 12 சனி ஆட்சி பெற்றிருக்காரு விரயஸ்தானத்தில். அதனால் பயணங்களின் போது உங்களுக்கு தங்கம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா. திடீர்னு தங்க வரவு கிடைக்கிறது பயணத்தின் போது, அப்படியும் பூர்வீக தங்க நகைகள் கிடைப்பதற்கு யோகங்கள் உண்டு, சரியா. மேலும் இந்த கும்ப ராசிக்கு 10ஆம் வீடு விருச்சிக ராசி, அதில் இருக்கக்கூடிய கேது விலகுகிறார். அப்போ அந்த வீடு சுத்தமாகுது. அப்போ அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் தான். ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் நில யோகம் அப்படின்றது உண்டு. அப்போ நில யோகமும் தங்க யோகமும் எதிர்பாராமல் கிடைக்கும் இந்த கும்பராசிக்கு. இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படிப்பட்ட யோகங்கள் உண்டு நிச்சயமாக, சரிங்க. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு செல்லுங்கள்.
இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். இதுபோன்ற அடுத்தடுத்த ஜோதிட சம்பந்தமான பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய ஆஸ்ட்ரோ நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே தர்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.